தமிழ் நாவல் புக்ஸுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்புடன் வரவேற்கிறேன். ராஜேஷ்குமார் எழுதிய இலவசம் ஒரு வானவில் பகுதி 2. டாக்ஸிக்குள் உட்கார்ந்திருந்த ஜமுனாவுக்கு இருப்பு கொள்ளவில்லை. டாக்ஸி டிரைவரை தேடிக்கொண்டு போன மனோவை எங்கே இன்னும் காணோம்? உள்ளே உட்கார பொறுமை இல்லாமல் கீழே இறங்கி நின்றாள் ஜமுனா. ஆள் நடமாட்டமற்ற அந்த மலைப்பகுதியின் நிசப்தம் மனசுக்குள் அவஸ்தையாய் கீறியது. மனோ போன வழியாகவே தவிப்பாய் பார்த்து கொண்டு நிற்க பின்னால் அந்த நடை சத்தம் கேட்டது. திரும்பினாள். டாக்ஸி டிரைவர் நின்றிருந்தான். ஜமுனா திகைத்து போய் திணறலாய் கேட்டாள். என்ன டிரைவர், இந்த பக்கம் இருந்து வர்றீங்க? அது வந்துமா, இந்த வழியாகவும் என்னோட வீட்டுக்கு போகலாம். என்னோட ஒய்ஃபை பார்த்து பேசிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாயிடுச்சு. சொல்லிக்கொண்டே தன்னுடைய இருக்கையை நோக்கி போனவன் சட்டென்று திரும்பினான். எங்கேம்மா சாரை காணோம்? உன்னை தேடிக்கிட்டு தான் போயிருக்கார். என்னம்மா இது, எதுக்காக போனார்? 5 நிமிஷத்தில் வர்றேன்னு சொல்லிட்டு போன நீ 30 மணி நேரமாயும் வரலை. அதான் கிளம்பி போனார். எந்த பக்கமா போனார்? இதோ இப்படிதான். சரியா போச்சு, நடந்தான். நீ எங்கே போற? சாரை போய் கூட்டிட்டு வர்றேன். வேண்டாம், நீ இங்கேயே இரு. அவர் போயும் நேரமாச்சு, இப்போ வந்துடுவார். இல்லைம்மா, நான் போய் பார்த்துட்டு வர்றேன். உள்ளே வழியெல்லாம் சரியா கிடையாது. சொல்லிய டிரைவர் பிடிவாதமாய் நகர முயல ஜமுனா அவனை கையமர்த்தினாள். 1 நிமிஷம். என்னம்மா, குடிச்சிருக்கியா? இல்லைம்மா. பொய் சொல்லாதே, நீ வாயை திறந்தா சாராயம் இந்த நாறு நாறுது. அது வந்துமா. பொய் பேசாதே, உன்னோட ஒய்ஃபை பார்க்க போறதா சொல்லிட்டு சாராயத்தை குடிக்கத்தானே போன. டிரைவர் தலையை சுரிய ஜமுனா கோபமாய் இறைந்தாள். குடிச்சிட்டு வண்டியை ஓட்டுறது, அதுவும் இந்த காட்ரோட்ல ஓட்டுறது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? மன்னிச்சுக்கோங்கம்மா, எனக்கு சாயந்தரம் 5 மணி ஆயிட்டா அதை குடிச்சே ஆகணும். இல்லைனா வண்டியை என்னால் ஓட்ட முடியாது. அதான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு பக்கத்துல சாராயம் விற்கிற இடத்துக்கு போயிட்டு வந்தேன். சீக்கிரமா வந்துடலாம்னு போனேன். போன நேரம் கடையில் ஆள் இல்லை. ஆள் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி குடிச்சிட்டு வந்தேன். செஞ்சது தப்புதான், மன்னிச்சுக்கோங்கம்மா. சரி, அவர் உன்னை தேடிக்கிட்டு இந்த வழியா போயிருக்கார், போய் பார்த்து கூட்டிட்டு வா. டிரைவர் தலையாட்டி விட்டு மரங்கள் அடர்ந்த அந்த பகுதியை நோக்கி ஓட்ட நடையோடு போனான். மரங்களுக்கு மத்தியில் போன பாதையில் டாக்ஸி டிரைவர் வேகமாய் நடந்து 10 நிமிஷ நேரத்தை செலவழித்து தேடிவிட்டு ஒரு சிப்ரஸ் மரத்துக்கு பக்கத்தில் வந்தபோது கண்கள் விரிய திடுக்கிட்டான். மனோ மரத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு முட்புதற்குள் இரத்த காயங்களோடு மல்லாந்து விழுந்திருந்தான். பதி ரிசீவரை எடுத்தான். மறுமுனையில் அவனுடைய அப்பா சுந்தரலிங்கம் பேசினார். பதி, 1 நிமிஷம் என்னோட ரூமுக்கு வந்துட்டு போ. உடனே வரணுமாப்பா? உடனே உடனே வர்றேன். ரிசீவரை வைத்த கையோடு போனான். சுந்தரலிங்கம் பேப்பர் வெயிட்டை உள்ளங்கையில் வைத்து உருட்டியபடி அறைக்குள் நடை போட்டு கொண்டிருந்தார். அப்பா நின்று மகனை பார்த்தார். யார் அந்த பொண்ணு? பொண்ணா? இப்போ உன்னோட ரூமுக்கு வந்துட்டு போறாளே அந்த பொண்ணு. அது மங்களம் டீச்சரோட பொண்ணு ஹம்சா. எதுக்காக வந்துட்டு போறா? அது வந்து சொல்லு. மங்களம் டீச்சர்கிட்ட அம்மாவோட ஃபோட்டோ இருக்குமான்னு கேட்டேன். அம்மாவும் அவங்களும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ ஒன்று இருக்கிறதாகவும் அதை கொண்டு வந்து தர்றதாகவும் சொன்னாங்க. ஆனால் மங்களம் டீச்சருக்கு உடம்பு சரியில்லாததுனால பொண்ணு ஹம்சா வந்து ஃபோட்டோவை கொடுத்துட்டு போறா. எங்கே அந்த ஃபோட்டோ? அந்த ஃபோட்டோ சரியில்லைப்பா. ஃபோட்டோ பூராவும் பூச்சி அரிச்சிருக்கு. அம்மாவோட முகம் சுத்தமாக தெரியலை. பதி சொல்லிக்கொண்டே சஃபாரி பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டினான். ஃபோட்டோவை வாங்கி மௌனமாய் பார்த்துவிட்டு அவனிடமே திருப்பி கொடுத்த சுந்தரலிங்கம் கேட்டார். பதி, இத்தனை வருஷம் கழிச்சு அம்மாவோட முகத்தை பார்க்கணும்னு ஏன் இவ்வளவு ஆசைப்படுற? காரணம் எனக்கு சொல்ல தெரியலைப்பா. ஆனா கொஞ்ச நாளாவே அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்க முகம் எப்படி இருக்கும், அவங்க கருப்பா சிவப்பா, இப்படியெல்லாம் என் மனசு எண்ணி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அதுவே ஒரு வெறியா மாறிடுச்சு. சுந்தரலிங்கம் புன்னகைத்தார். உங்க அம்மா எப்படி இருப்பான்னு நான் தான் உனக்கு சொல்லியிருக்கேனே. ஒடிசலா சிவப்பா, அழகா சுருட்டை முடியோடு இருப்பா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தலைக்கு குளிச்சு பட்டுப்புடவையை கட்டிட்டு வந்தா பார்க்க 2 கண்ணும் போதாது. அப்பா, நீங்க இதே வார்த்தைகளை எத்தனையோ தடவை சொல்லிட்டீங்க. ஆனா அந்த முகம் என்னோட மனசுக்குள்ளே பதியலை. எனக்கு போட்டோவிலாவது அம்மாவோட முகத்தை பார்க்கணும். பார்த்தாதான் மனசுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். சுந்தரலிங்கம் மெதுவாய் நடந்து வந்து மகனின் தோள் மேல் கையை வைத்தார். பதி, நீ இன்னும் சின்ன பிள்ளை இல்லை. உனக்கு இப்போ வயசு 27. கோடிக்கணக்கான மூலதனத்தில் இயங்குகிற இந்த மெகா கம்பெனிக்கு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். உன்னோட அம்மா இறந்து போய் 20 வருஷம் ஆச்சு. இத்தனை நாளும் வராத இந்த சின்ன பிள்ளைத்தனமான ஆசை இப்போ உனக்கு வந்திருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சாரிப்பா, நீங்க சொல்றதும் எனக்கு புரியாம இல்லை. ஆனா மனசுக்குள்ளே இப்போ அம்மாவோட நினைப்பு அழுத்தமா உறைஞ்சு போயிருக்கு. ராத்திரி நேரங்கள்ல தூக்கம் வர்றதில்லை. அம்மாவோட முகம் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு ஓயாம ஒரே கேள்வி இதயத்துக்குள்ள குறைஞ்சிட்டே இருக்கு. அந்த அவஸ்தை தீரணும்னா அம்மாவோட போட்டோவை நான் பார்த்தே ஆகணும். சுந்தரலிங்கம் பெருமூச்சோடு பதியை பார்த்தார். சரி, டீச்சர் கொடுத்து அனுப்பியிருக்கிற போட்டோவில் உன் அம்மாவோட முகம் சரியா தெரியலை. இனிமே என்ன பண்ண போற?
இந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஃபோட்டோ ஸ்டூடியோ அட்ரஸ் இருக்கு, இங்கே போய் நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டு பார்க்க போறேன். சுந்தரலிங்கம் லேசாய் கோபத்தில் முகம் சிவந்தார். இது உனக்கு வேண்டாத வேலை. எனக்கு அப்படி தெரியலைப்பா. இன்னைக்கு 11 மணிக்கு சிங்கப்பூரில் இருந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்டி வருது. உன்னோட அப்பாயின்மெண்ட் டைரியில் நோட் பண்ணியிருப்பியே, அந்த பார்ட்டியை ஜிஎம் பார்த்துக்குவார். பதி, இது என்ன முட்டாள்தனம்? சாரிப்பா, எனக்கு இப்போ இந்த ஃபோட்டோ ஸ்டூடியோவுக்கு போகிறது தான் முக்கியம். அம்மாவோட ஃபோட்டோவை நான் பார்த்தே ஆகணும். பதி, நீங்கள் கம்பெனி வேலையை பாருங்கப்பா, என்னோட பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. பதி கதவை திறந்து கொண்டு வெளியேறிவிட சுந்தரலிங்கம் அவன் போன திசையையே வெறித்து பார்த்தபடி நின்றார். பின் 10 நிமிஷம் கழித்து மெதுவாய் நடந்து போய் தன் பிரைவசி டெலிஃபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டு டயலில் எண்களை தட்டினார். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டதும் பேசினார். குடும்ப டாக்டர் லாரன்ஸின் டெலிஃபோன் அது. ஹலோ டாக்டர். என்ன சுந்தரலிங்கம், பதிக்கு அம்மா பைத்தியம் ரொம்பவும் தான் முத்திப்போச்சு. இத்தனை வருஷம் கழிச்சு அவனுக்கு அம்மாவோட முகத்தை ஃபோட்டோவிலாவது பார்க்கணும்னு ஏன் தான் தோணுதோ தெரியலை. இது ஒரு வகை போபியா, மனநோய், தாய்ப்பாசத்தை பற்றின கதைகளோ, சினிமாவோ பதிக்கு தன்னோட அம்மாவை பார்க்கணுங்கிற ஆசையை உண்டாக்கியிருக்கலாம். ஃபோட்டோவை பார்த்த பின்னாடி சரியாயிடும். உங்ககிட்ட உங்கள் மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு ஃபோட்டோ கூடவா இல்லை? இல்லையே டாக்டர். பல வருஷங்களுக்கு முன்னாடி வீட்டை ஷிஃப்ட் பண்ணும்போது ஃபோட்டோக்கள் அடங்கிய ஆல்பம் எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. வேற எங்கேயாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமே. எல்லாமே என்னோட கேமராவில் எடுத்த ஃபோட்டோஸ், நெகட்டிவ் முதற்கொண்டு எல்லாமே போயிடுச்சு. இதோ பாருங்க சுந்தரலிங்கம், பதியை இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டாம். அம்மாவோட முகம் எப்படி இருக்கும்னு ஒரு மகன் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது ரொம்பவும் இயல்பு. அதை நீங்கள் கண்டிக்கக்கூடாது. நான் அவனோட ஆர்வத்துக்கு குறுக்கே நிற்க விரும்பலை டாக்டர். ஆனால் ஒருவேளை ஃபோட்டோ கிடைக்காம போய் அதன் காரணமாக பெட்டப் ஆயிடுவானோன்னு பயமாக இருக்கு. ஏன்னா நாளைக்கு இந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் சுமக்க போகிறவன் அவன்தான். நீங்கள் அவனை கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க டாக்டர். கவலைப்படாதீங்க, இன்னைக்கு சாயந்தரமே நான் பதிக்கிட்ட பேசிடுறேன். டாக்ஸி டிரைவர் ஓடிப்போய் முட்புதற்கு பக்கத்தில் மண்டியிட்டு மல்லாந்து விழுந்திருந்த மனோவின் உடம்பை பார்த்தான். உடம்பு முழுவதும் வெட்டு காயங்கள். கழுத்தருகே ஆழமாய் ஒரு வெட்டு தெரிய ரத்தம் முட்புதற் பூராவும் சிதறியிருந்தது. உயிர் கண்கள் வழியாய் பிரிந்ததற்கு அடையாளமாய் இமைகள் அகலத்திறந்து இருந்தன. டாக்ஸி டிரைவர் தன் துடிக்கிற இதயத்தை அழுத்தி பிடித்து கொண்டு மெல்ல பின்வாங்கி எழுந்தான். இது என்ன விபரீதம்? யார் இந்த காரியத்தை செய்திருப்பார்கள்? சுற்றும் முற்றும் பார்த்தான். மாலை சூரியனின் வெளிச்சம் வெகுவாய் குறைந்து இருட்டு பரவியிருந்த அந்த பிராந்தியத்தில் யாரும் தட்டுப்படவில்லை. டாக்ஸி டிரைவர் வந்த வழியே வேகமாய் நடந்தான். முதலில் அந்த பெண்ணிடம் போய் விஷயத்தை சொல்ல வேண்டும். ஓடினான். 2 நிமிஷம் மூச்சிறைக்க ஓட்டம். ரோட்டுக்கு வந்தான். டாக்ஸிக்கு பக்கத்தில் வேகமாய் வந்து குனிந்து வியர்த்து வழியும் முகத்தோடு குரல் கொடுத்தான். அம்மா, திடுக்கிட்டான். டாக்ஸிக்குள் ஜமுனாவை காணோம். இறங்கி எங்கேயாவது நின்று கொண்டிருக்கிறாளா? சுற்றும் முற்றும் பார்த்தான். ஜமுனா பார்வைக்கு தட்டுப்படவில்லை. பதி ஹைகோர்ட்டுக்கு பக்கத்தில் இருந்த கார் பார்க்கிங்கில் தன் சிலோவை நிறுத்திவிட்டு ரோட்டை கிராஸ் செய்து அரண்மனைக்கார தெருவுக்குள் நுழைந்தான். அடைசலான தெரு. பல வண்டிகள் பாதி தெருவை கைப்பற்றியிருக்க சிரமமாய் நடந்தான். சிறிது தூரம் போனதுமே போஸ்ட் ஆஃபீஸ் வந்தது. பின்புறம் போக அந்த ஃபோட்டோ ஸ்டூடியோ தெரிந்தது. ஸ்டார் ஃபோட்டோ ஸ்டூடியோ, பழைய கட்டிடம். சுவர் முழுவதும் போஸ்டர்கள். ரஜினி பிறந்தநாள் போஸ்டரில் சிரித்தார். பக்கத்திலேயே கமல் அசினோடு கொஞ்சினார். பதி மாடிப்படிகளில் ஏறி ஸ்டூடியோவுக்குள் நுழைந்தான். பெரியவர் ஒருவர் முடிக்கொட்டிய மண்டையோடு நாளிதழை புரட்டியபடி மேஜைக்கு பின்னால் தெரிந்தார். பதியை பார்வையில் வாங்கியதும் பேப்பரை மடித்து கொண்டே நிமிர்ந்தார். யாரு? பதி தன் கையில் வைத்திருந்த ஃபோட்டோவை அவரிடம் நீட்டியபடியே சொன்னான். இந்த ஃபோட்டோ 20 வருஷங்களுக்கு முன்னாடி உங்கள் ஸ்டூடியோவில் எடுத்தது. ஃபோட்டோவில் இருக்கிறது என்னோட அம்மாவும் அம்மாவோட தோழியும். ஃபோட்டோவை சரியானபடி பராமரிக்காத காரணத்தால் உருவங்கள் அரிக்கப்பட்டிருக்கு. உங்ககிட்ட இந்த ஃபோட்டோவோட நெகட்டிவ் இருந்தால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம எடுத்து கொடுக்க முடியுமா? பெரியவர் அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்துவிட்டு மெல்ல சிரித்தார். 20 வருஷம், நெகட்டிவ் இருக்க வாய்ப்பில்லையே. ஏன்னா இந்த ஸ்டூடியோ இப்போ 2-3 பேர்கிட்ட கைமாறிடுச்சு. நான் வாங்கியே 7-8 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் தேடி பாருங்களேன், நீங்கள் எவ்வளவு பணம் கேட்டாலும் பரவாயில்லை, தர தயாரா இருக்கேன். பெரியவர் சட்டென்று நிமிர்ந்து உட்கார்ந்தார். உங்களை பார்த்தாலே வசதியுள்ள குடும்பம் மாதிரி தான் தெரியுது. அவ்வளவு பழைய ஃபோட்டோ உங்களுக்கு இப்போ எதுக்கு? நான் சின்ன வயசுலேயே என்னோட அம்மாவை இழந்துட்டவன். அம்மாவோட முகம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. இத்தனை வருஷம் கழிச்சு அம்மா முகத்தை பார்க்கணுங்கிற வெறி எனக்குள்ள உற்பத்தியாகி இருக்கு. பெரியவர் மறுபடியும் ஃபோட்டோவை பார்த்துவிட்டு பெருமூச்சு விட்டார். ஃபோட்டோ 20 வருஷத்துக்கு முந்தியது. இந்த ஃபோட்டோ எடுத்த ஆள் இப்போ வடநாட்டு பக்கம் போயிட்டார். உள்ளே பழைய பீரோ ஒன்று இருக்கு. அதில் வேண்டாத நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கு. தேடி பார்க்க 2 நாள் ஆகும். பரவாயில்லை, தேடி பாருங்க. நிச்சயமா கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. நீங்கள் இவ்வளவு ஆர்வம் காட்டுறதுனால தேடி பார்க்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். முகமலர்ந்து போய் சொன்னவன் தன்னுடைய மணிப்பரிசை எடுத்து கற்றையாய் 100 ரூபாய் நோட்டுகளை உருவி பெரியவரிடம் நீட்டினான்.
அவர் திகைத்த மாதிரி பதியை பார்த்தார். இது எதுக்கு? வச்சுக்கோங்க. வேண்டாங்க தம்பி, அம்மாவோட முகத்தை பார்க்கணுங்கிற ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க. இதை நான் பிஸ்னஸாக பார்க்கலை. அந்த நெகட்டிவை தேடி எடுத்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே பிரிண்ட் போட்டு தர்றேன். ரொம்ப நன்றி. ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் உங்களை வந்து பார்க்கிறேன். நீங்கள் வரவேண்டாம் தம்பி, உங்கள் விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போங்க. நெகட்டிவ் கிடைச்சதும் நானே கொண்டு வர்றேன். அவருக்கு கைகளை குவித்துவிட்டு பதி காருக்கு வந்தான். இக்னீசியனை உசுப்பி காரை கிளப்ப முயன்றபோது சஃபாரி ஷர்ட் பாக்கெட்டில் வைத்திருந்த செல்போன் சிணுங்கி கூப்பிட்டது. மீண்டும் பகுதி மூன்றில் சந்திப்போம்.